Assalamu alaikum and hi friends. Innaiki namma chicken cheese bun dhaan paaka porom namma MadeInHome channel. Idu romba easy aavum simple aavum seiyalam. Vaanga oru bowl eduthukonga. Adhula 2 cup maida maavu add panikonga. Ippa idhula 1 spoon yeast add panna porom. அப்பதான் நம்மளுக்கு பன் நல்லா ஃப்ளஃபியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கையால் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி டவ் ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு நம்ம டவ் தான் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு மாவு ஹார்டாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நம்ம வைக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு, டபுள் சைஸ் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இப்போது ஒரு சாப்பிங் போர்டில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டவ்வை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த டவ்வை நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு கத்தியால் நான் ஈக்குவல் சைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பன் ஒரே சைஸில் கிடைக்கும். நான் 2 கப் மைதா மாவு யூஸ் பண்ணதுனால 4 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 4 பன் வரும் பாருங்கள். இந்த மாதிரி 4 பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் கிரேவி, போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, இல்லை சிக்கன் 65 எதுனாலும் ஓகே தான். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்குற ஆனியன், டொமேட்டோ, சீஸ், அப்புறமா க்ரீன் கேப்சிகம் இதெல்லாம் ஃபைனாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் இந்த போன்லெஸ் சிக்கன் கிரேவியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபியை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த சிக்கன்லே கிரேவிலேயே எல்லா ஸ்பைஸியும் இருக்கிறதுனால நான் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது இதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ, க்ரீன் கேப்சிகம் எல்லாம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பன் நல்லா சீஸியாக வேணும்னா துருவி வச்சுருக்கிற மொசரலா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிலே எல்லா ஸ்பைசஸும் இருக்கிறதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்பிங் போர்டில் அகெயின் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு பீஸை இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட சப்பாத்தி ரோல் இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த மாதிரி பேக் மாதிரி செஞ்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளுக்கு பன் கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இப்போது ஒரு ட்ரே இல்லைனா ஹெவி பாட்டம் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னை அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக எக்கை பீட் பண்ணி மேலே ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மேலே எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா கார்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாம் சைடும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வெள்ளை எல் எடுத்திருக்கேன், அது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்கக்கிட்ட கருப்பு எல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நான் இதை அவனில் தான் பிரேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும், பன் ரெடி ஆயிரும். மேலே ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி நம்ம பன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நான் எடுத்துக்காட்டேன், ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக பன் வந்திருக்கு. இதை ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணலாம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சீஸியாக நம்ம சீஸ் ஆட் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட் இன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.